பரதநாட்டியம் ஆறு பரத்திகள் டான்ஸ் அது பரத்திகள் என்று சென்றது மேசைகள் நீ பரதநாட்டியம் ஆறு ஒரு ஆசிரியரை இமேஜ் அது குறைக்காதா ஒரு ஆசிரியர் எவ்வளவு கட்ஸ் அடிக்கணும் நீ மேடையில் ஏறி பரதநாட்டம் ஆடினா பரதநாட்டியம் ஆடினா பரத்திகள் டான்ஸ் அது அப்ப அந்த பரதி என்ன பரத்திகள் என்று சென்றது வேசைகள் அந்த வேசைகள் அதான் அன்னரமுள்ள மன்னர்களை மகிழ்விக்கிறது தான் பரதநாட்டியம் அந்த பரத்தி நாட்டியம்ங்கிறதா தான் மன்னர்களுக்கு ஆசை நாயகிகள் ஆடி மூட உண்டாக்குற நாட்டியம் அது அதை நீ ஆம்புல ஆடிக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு பிள்ளை இல்லையா உனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையா அவங்களுக்கு இது வெக்கமா இருக்காதா இந்த சமுதாயத்தில் இது ஒரு கேவலமா ஒரு செயல் இல்லையா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் யோசிக்கிற இல்லையா தமிழ் கலாச்சாரம் பற்றியும் பரதநாட்டியம் பற்றியும் மௌலவி மிகவும் தவறான முறையில் பதிச்சிருந்தேன் இது பரத்திகள் ஆடும் நடனம் என்று சொல்லியிருக்கார் ஆனா இந்த பரதநாட்டியம் தெய்வீக நடனம் என்றது அவர் மறந்து தேவையில்லாத மாதிரி கதைச்சிருக்கிறார் அவர் கதைச்சது அந்த காலத்துல மன்னன்மாருக்கு தேவையில்லாத மாதிரி உணர்வுகளை தூண்டும் விதமான நடனமாக காணப்படுது என்று சொல்லியிருக்கிறார் அது மிகவும் தவறான விடயம் நமது தமிழ் கலாச்சாரத்துல முக்கியமானது பரதநாட்டியமாகும் அவங்க அவங்க கலாச்சாரம் பத்தி அவங்க எவ்வளவுக்கு மேல வச்சிருக்காங்களோ அதே அளவு நாங்க எங்க கலாச்சாரத்தை நாங்க மேல வச்சிருக்கிறோம் அத மரியாதையான முறையில அதை நாங்க கடைபிடித்து வருகின்றோம் ஆனா இப்படி சமூகத்துல தவற கதைக்க போகும் போதுதான் இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு லெக்சர்ஸ் ஒவ்வொரு நிறைய கலைக்கூடங்கள் இருக்குது கலாச்சேத்ரா கலைக்காவேரி வடலங்க சங்கீத சபை ராமநாதன் எங்கட விபுலானந்த அகாடமி இவ்வளவு இருக்குது இவ்வளவு பேர் இருக்கும் இதை கண்டுக்காம விடுறது மிகவும் தவறான விடயம் எங்கட பரத கலையை நாங்க ஒரு தெய்வீக கலையாகத்தான் இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப வரைக்கும் அதை ஒழுங்கான முறையில தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பரத்திகள் ஆடும் நடனம் என்று சொன்னது மிகவும் அவதூறான ஒரு கருத்து அவர் எல்லார்ட்டுமே பொம்மனான ஒரு மன்னிப்பு கேட்கணும் அதை தாண்டி இப்ப அவங்களோட சமூக பெண்கள் அதை சீர்கேடான அவங்க சீர்கேடு போறதுக்காக எங்களை உதாரணம் காட்டி கதைக்கிறது மிகவும் தவறான ஒரு விடயமாக மாணவர்கள்